வணக்கம். குவைத்திலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் எமக்கு கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 237.81 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 647.24 புள்ளிகள். குவைத்தில் வருகின்ற ரமலான் மாதத்திலும் தற்போதைய பகுதிநேர ஊரடங்கு தொடரும் என்ற விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் ரமலான் மாதத்திலும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள பகுதிநேர ஊரடங்கு உத்தரவு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தடுப்பு நடவடிக்கைகளுக்காக உச்சக்குழு ஆலோசனைக் குழுவின் தலைவர் டாக்டர் ஹாலித் அவர்கள் மேற்கோள் காட்டி உள்ளூர் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் பகுதிநேர ஊரடங்கு உத்தரவு கடந்த மார்ச் 7 அன்று தொடங்கியது நினைவிருக்கலாம். புதிதாக வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதை தடுப்பதை கருத்தில் கொண்டு கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர உச்சக்குழு முடிவு செய்ததாக அறியப்படுகின்றது. 2 கட்ட வைரஸ் நெருக்கடி தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த அளவிலான தினசரி வைரஸ் பாதிப்பு விகிதம் சமீபத்திய நாட்களில் தொடர்ந்து பதிவாகி வருகின்றது. நாட்டில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வைரஸ் பதிவாகியுள்ளதையும் சுகாதார வட்டாரங்கள் முன்னரே உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போதைய சுகாதார நிலைமையில் தீவிரமான முன்னெச்சரிக்கை தேவை என்றும் அதை கருத்தில் கொண்டு பகுதிநேர ஊரடங்கு உத்தரவு தொடரும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். வைரஸ் தடுப்பூசி தயாரிக்கப்பட்ட நாடுகளில் தடுப்பூசிகள் வழங்குவதிலுள்ள சிக்கல்கள் நாட்டில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மெதுவாக்குகின்றன. மேலும் இது தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஹாலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் 1121 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் 251 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 228,229 நபர்கள் ஆகும். குவைத்தில் 3 நாட்களுக்கு இலவசமாக வரம் பெற்ற இன்டர்நெட் வசதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியில் எமது உறவுகள் தொழிலாளர்கள். குவைத்தில் எதிர்பாராத விதமாக இணைய வசதிகள் வழங்கும் முக்கிய இணைப்பு கேபிளில் ஏற்பட்ட பழுது காரணமாக இன்டர்நெட் வசதி தடைப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதனையடுத்து துரிதமாக செயல்பட்டு அந்த பிரச்சினை சரிசெய்த நிலையில் தொலைத்தொடர்பு நிறுவனமான SDC வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், குவைத்தில் எங்கள் இணைய சேவையில் இடைவிடாமல் ஏற்பட்ட தடங்களுக்கு நாங்கள் மனம் வருந்துகின்றோம். உங்கள் புரிதலுக்காக எங்கள் பாராட்டின் அடையாளமாக மார்ச் 28 தொடக்கம் மார்ச் 30 வரையில் 3 நாட்களுக்கு இலவசமாக அன்லிமிட்டட் இன்டர்நெட் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு அறியத்தர விரும்புகின்றோம் என்று SDC வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். இதை தங்கள் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி மகிழலாம். நீங்கள் SDC தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி என்றும் கூறியிருக்கின்றார்கள். குவைத்தில் 2 தொழிலாளர்கள் தற்கொலை, ஒருவர் தீக்குளித்து மரணம் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் யகாரா சாலையில் ஹப் பகுதியில் ஒருவர் உடல் எரிந்த நிலையில் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை அதிகாரிகள் பரிசோதித்த போது தற்கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மிகவும் எரியக்கூடிய எரிபொருள் மற்றும் ஒரு பொட்டில் உட்படவை கண்டுபிடித்தனர். முதலில் இது கொலையா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் அந்த நபர் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபரின் உடல் கிடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைபேசி அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அவர் பணப்பிரச்சினை மற்றும் தனிப்பட்ட முறையிலான பிரச்சினைகள் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக அனுப்பப்பட்ட குறுந்தகவல்கள் அதிகாரிகள் கண்டறிந்தனர். உடல் கருகிய நிலையில் அடையாளம் தெரியாமல் இருந்த அந்த நபர் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதேபோல் 26 வயதான மற்றொரு காய்கறி வியாபாரி என இளைஞர் ஒருவர் மரத்தில் கிளையில் தொங்கியிருக்கின்றார். இவர் தன்னுடைய அண்ணனுடன் சேர்ந்து காய்கறி வியாபாரம் செய்து வந்தார். இதையடுத்து தன்னுடைய தம்பியை காணவில்லை என்று தேடி வந்த அண்ணன் இது தன்னுடைய தம்பி என்பதை அடையாளம் கண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார். தம்பி அண்ணன் இருவருமே
மிகவும் நல்ல நண்பர்களாக பழகி இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 16.40 தினார், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.35 தினார், வெள்ளியின் பெறுமதி 0.24 தினார். குவைத்தில் இந்தியர் ஒருவர் 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. குவைத்தில் வசிக்கும் கட்டடத்தின் 5வது மாடியிலிருந்து குதித்த இந்திய நபர் ஒருவர் இறந்திருக்கின்றார் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவத்தில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் சல்மியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அவர் கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது மனைவி போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். இவர் இந்தியாவின் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தொடர்பாக கூடுதல் தகவல்கள் வெளிப்படவில்லை. இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை இடம்பெற்று வருகின்றது. குவைத்தில் இணைய வசதிகள் மீளமைக்கப்பட்டிருக்கின்றது, முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்குரிய இலவச இன்டர்நெட் வசதிகளும் ஒழுங்கமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது SDC நிறுவனத்தின் சார்பாக. குவைத்தில் தரம் 12 மாணவர்களுக்கு உரிய, கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்குரிய இன்றைய தினம் நுண்ணறிவு பயிற்சி இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட நுண்ணறிவு பரிசோதனையே இடம்பெற்றிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை விமான நிலைய டியூட்டி ஃப்ரீயில் வர்த்தக நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. இலங்கை விமான நிலையங்களில் உள்ள தீர்வை வரியற்ற வர்த்தக நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக விமானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டில் இரு நாடுகள் திரும்பியவர்கள், தனிமைப்படுத்தலுக்கான நடவடிக்கைகளை நிறைவு செய்தவர்கள், முடித்தவர்கள் இந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விமான நிலையம் மற்றும் விமான சபை அதிகார சபையின் இணையதளம் ஊடாக பதிவு செய்து விமான நிலையங்களில் உள்ள தீர்வையற்ற வரியற்ற வர்த்தக நிலையங்களில் அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் அறிந்து கொள்வதற்கு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட விசேட தொலைபேசி இலக்கம் 011-222-63-017 என்ற இலக்கம் ஊடாக இந்த தகவல்களை அறிய முடியும் என்று இலங்கை விமான நிலைய டியூட்டி ஃப்ரீ வர்த்தக நிலையம் விசேட அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. பங்களாதேஷின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சியில் தூதுவர் ஒரு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றி இருக்கின்றார். குவைத்துக்கான தூதுவர் சுதந்திர தினத்தின் 50வது ஆண்டு விழாவும் மற்றும் தேசத்தின் தந்தை பங்கபந்து ஷேக் முஜிபி ரஹ்மானின் பிறந்த 100வது விழாவில் பங்களாதேஷ் குடிமக்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் என்று குவைத்தில் இருக்கும் இந்திய தூதுவரின் விசேட அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது. குவைத்தின் MOCI குழு அதிகாரிகள் மீன் மார்க்கெட் என்று பல்வேறு இடங்களில் அதன் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறியதன் அடிப்படையில் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 2 பேர் குவைத்தைச் சேர்ந்த குடிமக்கள் என்றும் 5 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விரிவான தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.